ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு டயட் சாட் ஃபுட் சாட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஒரு 7:00 வந்துட்டு நீங்கள் வந்து பால் குடிக்கலாம். பால் வந்து ரொம்ப வந்து நல்லது, கண்டிப்பாக வந்து ஒரு டம்ளர் பால் குடிங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாதாமை வந்து நைட்டு ஊற வச்சுருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா அது தோலை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த 6 பாதாமும் சாப்பிடுங்க. இது வந்து உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண்டிப்பாக வந்துட்டு இந்த பாதாம் சாப்பிடுங்க. இது கூட வந்து நீங்கள் நட்ஸு கூட சாப்பிட்டுக்கலாம், பட் பாதாம் வந்து ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து ஒரு 9:00 நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் பண்ண இட்லி சாப்பிட்லாம், இடியாப்பம் இதெல்லாம் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண சாண்ட்விச், பாலக் பன்னீர் இதெல்லாம் வச்சு சாண்ட்விச் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். நிறைய வெஜிடேபிள்ஸ் வந்து நீங்கள் போட்டு சாண்ட்விச் வந்து வீட்டில் தான் ரெடி பண்ணும், கடையில் வாங்கக்கூடாது, வீட்லேயே வந்து நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்னிங் வந்து ஒரு ஆம்லேட் கூட வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஓட்ஸு இல்லை உப்புமா இதெல்லாம் நிறைய வெஜிடேபிள்ஸ் போட்டு சாப்பிடலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, வீட் ப்ரெட்டு உங்களுக்கு கிடைக்கும், கோதுமை ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கும், அதுவும் நீங்கள் சாப்பிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஒரு 11:00 வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் சாப்பிட்லாம். ஆப்பிள் வந்து ரொம்ப நல்லது, ஸோ ஆப்பிள் வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஆரேஞ்சு சாப்பிட்லாம். ஆரேஞ்ச் வந்து நம்ம நாட்டில் வர ஆரேஞ்சு இருக்கு இல்லையா, நம்ம கமலா ஆரேஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆரேஞ்சு வந்து உங்களுக்கு கிடைச்சா ரொம்ப நல்லது. ஆரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது, அதனால ஆரேஞ்சு வந்து நீங்கள் சாப்பிட்லாம். சுழையாக வந்து எடுத்து சாப்பிடுங்க, ஜூஸை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாதுளப்பழம் சாப்பிடலாம். மாதுளப்பழம் ரொம்ப நல்லது, நீர்க்கட்டிலாம் இருந்துச்சு அப்படின்னாலும் வந்துட்டு நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு டிலே ஆகும். ஸோ வந்து டெய்லி வந்துட்டு ஒரு மாதுளப்பழம் சாப்பிடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான உணவு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் வந்து 12:00 நீங்கள் என்ன சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, இளநீர் குடிக்கலாம். இளநீர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூய்மையாக வருது இளநீர். இதில் வந்து கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லை, நம்ம இயற்கையான முறையில் நம்மளுக்கு கிடைக்கிற உணவு தான் வந்துட்டு இந்த இளநீர். ஸோ வந்துட்டு இளநீர் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்துட்டு அதாவது டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இளநீர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, லஞ்சு வந்து 1:30 நீங்கள் சாப்பிட்ருங்க. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி வந்துட்டு சாப்பிட்லாம். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு ஒரு சூப் மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். சப்பாத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது, சீக்கிரம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அடுத்து பசிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதாவது பசிக்காமல் இருக்கிறதுனா நம்ம நிறைய சாப்பிட்டு வெயிட் போட்டுருவோம் இல்லையா, வெயிட் போட்டாலும் நம்மளுக்கு கன்சீவ் ஆக லேட் ஆகும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி வந்துட்டு ஒரு பீஸில் 2 பீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து சாப்பிடாதீங்க, ஆயில் ஐட்டம் வந்து முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃபிஷ் வந்து 1 இல்லை 2 வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா, நிறைய கீரை டெய்லி வாரத்துக்கு 1-3 நாள் கீரை எடுத்துக்கோங்க. அப்புறம் நிறையா வந்து வெஜிடேபிள்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லா வெஜிடேபிள்ஸும் நம்ம சாப்பிடலாம். நிறைய வெஜிடேபிள்ஸ் சாப்பிடுங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் 3:30 PM மோர் குடிக்கலாம். மோர் வந்து ரொம்ப நல்லது, ஸோ மோர் குடிங்க. இல்லை உங்களுக்கு வந்து மழை காலமாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் தயிர் மாதிரியும் வந்துட்டு கப்பில் போட்டு ஸ்பூன் போட்டு தயிர் மாதிரியும் வந்து நீங்கள் சாப்பிடலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 6:30 PM அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்லாம்னா, காஃபி அவாய்ட் பண்ணிவிடுங்க, டீ குடிக்கலாம். அது கூட தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் குக்கீஸ் பிஸ்கெட் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். காஃபி வந்து ரொம்ப வந்து நம்ம ப்ரெக்னென்சி வந்துட்டு நிறைய வந்து தடுக்கும், அதனால் வந்துட்டு நீங்கள் காஃபி குடிக்காதீங்க, அதுக்கு பதிலாக டீ குடிங்க. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியகாந்தி விதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து வாங்கி சும்மா ஒரு கை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அது டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா, சுண்டல் ரொம்ப நல்லது, டெய்லி வந்து ஒரு சுண்டல் சாப்பிடுங்க. சுண்டலில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு சுண்டல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூப்பு குடிக்கலாம். சூப்பும் வந்து நிறைய வெஜிடேபிள்ஸ் போட்டு குடிங்க, ரொம்ப நல்லது. டின்னர் வந்து பார்த்திங்கன்னா 8 PM வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருங்க, அப்போ தான் சீக்கிரம் ஜீரணமாகும். டின்னருக்கு வந்து உடைச்ச வீட் இருக்குல்லையே அதில் உப்புமா செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டீம் பண்ண இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி நைட்டு நீங்கள் படுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு படுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அந்த டயட்டை ஃபாலோ பண்ணாலே சீக்கிரமாக வந்து உங்களுக்கு குட்டிப்பப்பா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பை.